ஜெர்மன் மக்களுக்கு அடுத்த ஆண்டு முழுவதும் காத்திருந்தும் நெருக்கடி. ஜெர்மன் ரயில் ஓட்டுநர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் காலவரையறையற்று வெளிநிறுத்தம் நடத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் 2024 ஜெர்மனியின் ரயில் பயணம் ஆண்டு முழுவதும் இடையூறுகளை சந்திக்கும். தொழிற்சங்கத்தின் முடிவு 100,000 பயணிகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைநிறுத்தங்களின் போது ரயில் பயணத்தை தவிர்க்குமாறு டச் பேன் அனைவருக்கும் அறிவித்துள்ளது. 97% ஜெர்மனிய சாரதிகள் சங்க உறுப்பினர்கள் காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்த வாக்களித்தனர். எவ்வாறாயினும் இந்த வேலைநிறுத்தம் கிறிஸ்துமஸ் பயணத்திற்கு இடையூறு விளைவிக்காது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ரயில் சேவைகளை பயன்படுத்த முடியும் என்று ஒன்றியம் உறுதியளித்தது. ரயில் சாரதிகளுக்கும் டச் பேனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தொழிற்சங்கம் வாக்களித்தது. ரயில் சாரதிகளின் வேலை நேரத்தை வாரத்திற்கு 38 மணித்தியாலத்திலிருந்து 35 மணி நேரமாக குறைக்கும் தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல வேலை நேரத்தில் இந்த மாற்றத்தை ஊதிய குறைப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்றார். டச்மேனில் உள்ள 2 தொழிற்சங்கங்களில் GDL சிறியதாக இருந்தாலும் அதில் அதிக எண்ணிக்கையிலான ரயில் ஓட்டுநர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது வேலை நிறுத்தத்தின் போது தொழிற்சங்கம் போக்குவரத்தை பெரிய அளவில் சீர்குலைக்கும். கடந்த வேலை நிறுத்தத்தின் போது ஜெர்மனியில் சுமார் 80% நீண்ட தூர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அடுத்த ஆண்டு நடைபெறும் எந்த வேலை நிறுத்தமும் ரயில் பயணத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. December 7 அன்று கடைசி வேலை நிறுத்தத்திற்கு பிறகு GDL-இன் முதலாளி கிளாஸ் வெசல்ஸ்கி தொழிற்சங்கம் இந்த ஆண்டு மற்றொரு வேலை நிறுத்தத்தை நடத்தாது என்று கூறினார். அடுத்த வேலை நிறுத்தம் January 7 நடைபெறும் என்றும், அதாவது இந்த ஆண்டுக்கான எஞ்சிய நாட்களில் எந்த இடையூறும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார்.